நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரத்துல தான் நடராஜ சிவபெருமான் முதன் முதலில் பரதம் ஆடினாரு. அதனால சிதம்பரம் தான் பழமையான கோவில். ராமபிரான் ராவணன வதம் செஞ்ச பிறகு பித்ருதோஷம் நீங்க தன்னோட கையால மண்ணாலான சிவலிங்கத்தை பிடிச்சி வழிபட்டாரு. அதனால ராமேஸ்வரம் கோவில் தான் ரொம்ப பழமையானதுன்னு எல்லாரும் சொல்வாங்க. ஆனா இந்த ரெண்டு நிகழ்வும் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோவில் கட்டப்பட்டு பல அதிசயங்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் 8000 வருஷத்துக்கு மேல ரொம்ப பழமையான ஒரு கோவில் ராமாயண காலத்துல இருந்தே இந்த கோவில் இருந்திருக்கு. பழம்பெரும் சைவ நூல்களில் ஒன்றான திருவாசகத்துல 38 இடங்கள்ல இந்த கோவிலை பத்தி பெருமையா சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர். அப்படி பல சிறப்புகளை பெற்ற சிவபெருமானோட முதல் திருக்கோவில் உத்தரகோசமங்கை. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன, எதனால உலகத்திலேயே சிவனுக்காக கட்டப்பட்ட முதல் கோவில்னு இந்த கோவிலை சொல்றாங்கன்னு ஆதாரத்தோட இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நம் முன்னோர்கள்லேந்து எல்லா முனிவர்களும் வழிபட்டு பல வரங்களை பெற்ற சிவன் கோவில் நாம் வாழும் இந்த கலியுகத்திலும் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி கல்கையின் பொன்னியின் செல்வன் கதை கேட்கவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தத்ரூபமா அனிமேஷன் வீடியோவை பார்க்க சிம்பிளி எபிக் யூடியூப் சேனல விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரம் போற வழியில இருக்க உத்தரகோசமங்கை ஊர்ல தான் சிவபெருமானுக்கு முதன் முதலில் கோவில் கட்டப்பட்டிருக்கு. சிவபெருமானுக்கே இந்த ஊர் தான் சொந்த ஊர்னு சொல்றாங்க. உலகிலேயே நடராஜர் தோன்றி பரதநாட்டிய நடனம் ஆடியது சிதம்பரம் தான்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேரு. ஆனா சிதம்பரத்திற்கு முன்னாடியே இந்த உத்தரகோசமங்கை கோவில் பள்ளி அறையில தான் முதன் முதலில் சிவன் நடனம் ஆடியிருக்காரு. அதுக்கப்புறம்தான் சிதம்பரம் வந்து நடனம் ஆடுனதா கல்வெட்டுகள்ல சொல்லப்படுது. அதனால இந்த ஊருக்கு ஆதி சிதம்பரம்ங்கிற பெயரும் உண்டு. சிதம்பரம் கோவில்ல இருக்க நடராஜர் தான் உலக அளவில் சிறப்பு வாய்ந்தவர். அப்படி இருக்கிறப்போ இந்த உத்தரகோசமங்கையில என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல மட்டும்தான் உலகத்துல எங்கேயுமே இல்லாத காண கிடைக்காத மரகத கல்லால் செய்யப்பட்ட 5.5 அடி உயரமுள்ள மரகத நடராஜர் சிலை இருக்கு. மரகத கல்லுல சின்னதா லிங்கம் இருந்தாலே பெரிய விஷயமா பார்க்கப்படும். இந்த கோவில்ல 5.5 அடிக்கு அவ்வளவு பெரிய நடராஜர் சிலை மரகத கல்லால் செஞ்சிருக்காங்கன்னா எவ்வளவு தனித்துவம் வாய்ந்ததுன்னு பாத்துக்கோங்க. ஆருத்ர தரிசனம் தோன்றியதே இந்த கோவில்ல தான். பரதநாட்டியம்ங்கிற கலை தோன்றியதும் இந்த கோவில்ல தான். சரி, முதல்ல இந்த ஊரோட பெயர் காரணத்தையும் பிறகு எதனால இந்த கோவில் தான் சிவபெருமானோட முதல் கோவில்னு சொல்றாங்கன்னு விவரமா பார்க்கலாம். இந்த ஊரோட பெயர் திரு உத்தரகோசமங்கை. உத்திரம் என்பது உபதேசம், கோசம் என்பது ரகசியம், மங்கை பார்வதி தேவியை குறிக்குது. அதாவது பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தை உத்திரனான சிவபெருமான் உபதேசித்ததால் உத்தரகோசமங்கை என்று பெயர் பெற்றிருக்கு. திரு ஆரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி, இந்த உத்தரகோசமண்ணை மிதித்தாலே முக்தின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது இந்த ஊர். நவகிரகங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் உருவானதுன்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பழங்கால கோவில்ல கூட நவகிரகங்கள் 9 இருக்கும். ஆனா இங்க சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு வெறும் 3 கிரகங்கள் மட்டும்தான் இந்த கோவில்ல இருக்கு. 9 கிரகங்கள் பகவான் பட்டத்தை அடைகிறதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில். இதுலயே இந்த கோவில் பழமை வாய்ந்த கோவில்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டதுன்னு இன்னும் யாராலையும் சரியா கணிக்க முடியல. மகாபாரத போர் முடிஞ்சு 5000 வருடங்கள் ஆச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே ராமாயண காலத்துல இந்த கோவில் இருந்திருக்குன்னு நிறைய கல்வெட்டுகள் ஆதாரமா கிடைச்சிருக்கு. ராவணனின் மனைவி மண்டோதரி இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனதாகவும், சிவபெருமானே இங்கிருந்து லங்கைக்கு மண்டோதரிக்கு ஆசி வழங்க போனதாகவும், தமிழ் பேரரசன் ராவணன் கையில சிவபெருமானே சிறு குழந்தையா மாறி தவழ்ந்திருக்காருன்னு இந்த கோவில்ல நிறைய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லங்க, ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இந்த கோவில்ல தான் திருமணமும் நடந்திருக்கு. ராவணன் மண்டோதரிக்கு திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு புராண கதை இந்த கோவில்ல சொல்லப்படுது. அதை பற்றி இப்ப பாக்கலாம். மண்டோதரி தான் ஒரு சிறந்த சிவபக்தனை தான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு திருமணமே நடக்காம தள்ளி போயிட்டு இருந்திருக்கு. மண்டோதரி அடிக்கடி இந்த உத்தரகோசமங்கை கோவில்ல இருக்க மங்களேஸ்வரரை வழிபட்டு வந்திருக்காங்க. பிறகு தான் விருப்பப்படிதான் திருமணம் நடக்கணும்னு சிவனை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டிருக்காங்க. மண்டோதரியோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் எல்லா ரிஷிகளையும் கூப்பிட்டு மண்டோதரியோட விருப்பத்தை நிவர்த்தி செய்ய போற, அதுவரை நீங்க இந்த வேதங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஓலி செவிடிகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. சிவபெருமான் ராவணன் தன்னோட சிறந்த சிவபக்தனான சோதிக்க அவர் முன்னாடி ஒரு சிறு குழந்தையா தோன்றி அழுதிருக்காரு.
ராவணன் அந்த குழந்தையை தூக்க முயற்சிக்கும் போது ராவணனால தூக்க முடியாதபடி நெருப்பா மாறியிருக்கு அந்த குழந்தை. சிவபெருமான் அப்படி நெருப்பா மாறினதால பிரபஞ்சத்துக்கு கீழே அனைத்து பக்கமும் நெருப்பு சூழ்ந்திருக்கு. சிவனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துடுச்சுன்னு ரிஷிகளும் முனிவர்களும் வேதங்களை காப்பாத்துறத பத்தி யோசிக்காம சிவன் இல்லாத இந்த வாழ்க்கை வேணாம்னு 1000 பேரும் அந்த நெருப்பு பிழம்புல விழுந்து உயிர் துறந்திருக்காங்க. அதுல மாணிக்க வாசகர் மட்டும் பரம்பொருளான சிவனுக்கு யார் தீங்கு விளைவிக்க முடியும், இது சிவனோட திருவிளையாடல் தான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேதங்கள் நிறைந்த ஓலைச்சுவடிகளை காப்பாத்தி இருக்காரு. ரிஷிகள் 1000 பேரும் இந்த இடத்துல உயிர் துறந்து மோட்சம் பெற்றதால அந்த இடத்துல அக்னி தீர்த்தம் உருவாகி இருக்கு. அந்த குளத்துல குளிச்சா நமக்கும் மோட்சம் கிடைக்கும்னு நம்பப்படுது. குழந்தை ரூபத்துல வந்திருக்கிறது சிவபெருமான் தான் தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் பக்தியோட அந்த குழந்தையை தாங்கி மடியில வச்சு கொஞ்சிருக்காரு. சிவனோட நெருப்பு ராவணனை ஒண்ணுமே செய்யல. ராவணனோட பக்தியை மெச்சி ராவணன் முன்னாடி தோன்றி மண்டோதரியை திருமணம் செய்ய சொல்லி கட்டளை விதிச்சிருக்காரு. அதன் பிறகு ராவணன் மண்டோதரியோட அரண்மனைக்கு போய் அவங்க அப்பா கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்லி திருமணம் செய்ய பர்மிஷன் வாங்கி இருக்காரு. மண்டோதரியும் சிறந்த சிவபக்தனான ராவணனோட புகழை தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சிவபெருமான் முன்னிலையில இந்த உத்திரகோசமங்கை கோவில்ல தான் திருமணம் நடந்திருக்கு. மண்டோதரி ராவணன் பற்றி பல கல்வெட்டுகள் இந்த கோவில்ல நம்மளால பார்க்க முடியும். வேதங்களை பாதுகாத்த மாணிக்க வாசகருக்கு இந்த கோவில்ல ஒரு தனி சன்னிதி அமைச்சு வழிபடவும் சொல்லியிருக்காரு சிவபெருமான். 1000 சிவனடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று அந்த ஆற்றலை எல்லாம் சகஸ்ர லிங்கமா உருவாக்கி வழிபட்டு வராங்க. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் இலந்தை மரம். இந்த இலந்தை மரத்துல சிவபெருமான் அமர்ந்து எல்லா முனிவர்களுக்கும் ஞானத்தை உபதேசிச்சிருக்காரு. 4 யுகங்களா எல்லா முனிவர்களும் இந்த இடத்துக்கு வந்து இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவம் இருந்து எல்லா வரங்களையும் சிவபெருமான் கிட்ட இருந்து பெற்றிருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் உண்மைன்னு சொல்ற விதமா இன்னும் அந்த இலந்தை மரம் பசுமையா பூத்து குலுங்கிட்டு இருக்கு. தொல்லியல் நிபுணர்களே இந்த மரத்தை சோதிச்சு 3000 வருஷத்துக்கு மேல பழமையான மரம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றபடி 3000 வருஷமே ஆனாலும் ஒரு சாதாரண இலந்த மரம் எப்படி 3000 வருடங்கள் உயிரோடு பூத்து குழுங்க முடியும்? இதையெல்லாம் அந்த சிவபெருமானின் அதிசயங்களில் ஒன்றுதான்னு சொல்லணும். இந்த இலந்த மரத்துக்கு அடியில தான் சகஸ்ரலிங்கம் இருக்கு. அப்புறம் எந்த கோவில்லையும் சிவனுக்கு தாழம்பூ சாத்தி வழிபடுற பழக்கம் இல்லை. ஆனா இந்த கோவில்ல மட்டும் சிவனுக்கு தாழம்பூ சாத்தி வழிபாடு நடக்குது. பரம்பொருளான சிவனோட அடிமுடியை யாராலையும் பார்க்க முடியாதுன்னு தெரியும். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யாரு பெரிய கடவுள்னு ஏற்பட்ட சண்டையில சிவபெருமான் தன்னோட அடிமுடியை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய கடவுள்னு சொல்றாரு. விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துக்கு போயும் சிவனோட அடியை பார்க்க முடியலன்னு தன்னோட தோல்வியை ஒத்துக்குவாரு. பிரம்மா அன்னப்பறவையா மாறி சிவனோட முடியை தேடி மேல போயிருக்காரு. பிரம்மாவால கண்டுபிடிக்க முடியல. தன்னோட தோல்வியை ஒத்துக்காம சிவனோட தலையில இருந்து விழுந்த தாழம்பூ கிட்ட போய் சாட்சி சொல்ல கூப்பிட்டுருக்காரு. தாழம்பூவும் பிரம்மா சிவனோட முடிய பார்த்துட்டாருன்னு பொய் சாட்சி சொல்லிடுது. கோபப்பட்ட சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு இனி பூலோகத்துல ஆலயங்கள் கட்டி வழிபடக்கூடாதுன்னு தாழம்பூவை இனி தனக்கு பூஜைக்கு சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு யாருமே பிரம்மாவுக்கு பூலோகத்துல கோவில் கட்டி வழிபடல. தாழம்பூவை எந்த சிவன் கோயிலையும் பூஜைக்கு சேர்த்துக்கல. தன்னோட தப்ப உணர்ந்த ரெண்டு பேரும் இந்த கோவிலுக்கு வந்து பல வருடங்கள் கடுமையான தவம் இருந்து தங்களோட சாபத்தை நீக்கி தங்களை மன்னிக்க சொல்லி வேண்டி இருக்காங்க. மனமிறங்கிய சிவபெருமான் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கோவில்ல மன்னிப்பு வழங்கி இருக்காரு. அதனாலதான் இந்த கோவில்ல தாழம்பூவை சிவ பூஜைக்கு பயன்படுத்துறாங்க. பிரம்மதேவனுக்கும் அதன் பிறகு கோவில் கட்டி வழிபட அனுமதி கொடுத்திருக்காரு. இப்போ நிறைய இடத்துல பிரம்மாவுக்கும் கோவில் இருக்கு. திருச்சி பக்கத்துல திருப்பத்தூர் பிரம்மதேவர் கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பிரதோஷ காலத்துல தாழம்பூவை சாற்றி வழிபட்டா நம்ம கேக்குற வரத்தை சிவபெருமான் கொடுப்பார்னு நம்பப்படுது. அப்புறம் இங்க இருக்க நடராஜருக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் அபிஷேகம் செய்யப்படும். மத்த நாள்ல எப்போதும் சந்தனம் சாத்தியே நடராஜர் காட்சி கொடுப்பாரு. இங்க நடனம் ஆடுறபடி இருக்க அற்புதம் மரகத கல்லால் செய்யப்பட்ட நடராஜர் சிலை இருக்கு. மத்தளம் கொட்டினால் மரகதம் உடைப்படும்னு சொல்றதால மேல தாளங்கள் பாதிக்காதபடி பத்திரமா பாதுகாத்து வராங்க. அதோட மத்தளத்தின் அதிர்வலைகளால் சிலைக்கு எதுவும் சேதமாகாதபடி எப்போதும் சந்தனம் பூசப்பட்டுதான் இருக்குமா. இந்த சந்தனத்தை வருஷத்துல ஒரு வாட்டி ஆருத்ரா தரிசனத்திற்கு முதல் நாள் சந்தனம் கலைக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க. அப்போ நடராஜர் சிலை மீது பூசப்பட்ட சந்தனத்தை மக்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. இந்த சந்தனத்தை தண்ணீர்ல கலந்து குடிச்சா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரியாகும்னு பெருமளவு நம்பப்படுது. இந்த கோவில் சிவபெருமான அம்மன் தினமும் வந்து வழிபடுறதா ஐதீகம். வேத வியாசரும் காஜபுஜண்டரும் இந்த கோவில்ல வந்து ரொம்ப வருடங்கள் தவம் இருந்திருக்காங்க. மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உருவமா காட்சி கொடுத்தது இந்த இடத்துலதான்.
இந்த கோவில்ல மாணிக்க வாசகர் லிங்க வடிவத்துல காட்சி கொடுக்கிறாரு. மாணிக்க வாசகர் கையில வேதங்களை பத்திரமா காப்பாத்தினதால ஓலைச்சுவடி இவர் கையில இருக்கிறத நம்ம பார்க்கலாம். திருவாசகத்துல 38 இடத்துல இந்த கோவிலை பற்றி பெருமையா சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர். இந்த கோவிலுக்கு போனா திருமணத்துல எப்பேற்பட்ட தடை தோஷம் இருந்தாலும் நீங்கி சீக்கிரம் திருமணம் நடைபெறும். குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா சீக்கிரமே குழந்தை பேரு கிடைக்குமா? நம்ம தமிழ் பேரரசன் ராவணனுக்கு திருமணம் ஆகி பல வருடங்களாகியும் குழந்தை பேர் இல்லாம இருந்திருக்காரு. அப்போ இங்க உள்ள சிவனை வழிபட்ட பிறகுதான் இந்திரனையே தோக்கடிக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்திரஜித் ராவணனுக்கு மகனா பிறந்தார்னு சொல்றாங்க. முன்னோர்கள் சாபம் பித்ருதோஷம் நீங்கவும் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாம வழி கிடைக்காம இருக்கிறவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டா வாழ்க்கை சிறக்கும்னு சொல்றாங்க. ராமபிரான் லங்கைக்கு எப்படி போறதுன்னு தெரியாம தவிச்சு நின்ன போது இந்த கோவிலுக்கு வந்து சிவனை நோக்கி தவம் இருந்திருக்காரு. சிவபெருமான் தோன்றி ராமர் கையில ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து சேத சமுத்திரத்துல பாலம் கட்ட சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காரு. அதுபடிதான் ராமபிரான் ஹனுமான் உதவியோட நல்லபடியா பாலம் கட்டி சீதையை மீட்டு அழைச்சிட்டு வந்திருக்காரு. பிறகு ராவணனை வதம் செஞ்ச பிறகு ராமேஸ்வரத்தில் மண்ணால் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வேண்டினதால அவரோட பித்ருதோஷம் நீங்கி இருக்கு. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் ராமரே தன்னோட கையால செஞ்ச லிங்கம் இருக்கிற ராமேஸ்வர கோவிலுக்கு முன்னாடியே இந்த உத்திரகோசமங்கை கோவில் இருந்திருக்குன்னு. இந்த காரணத்தை எல்லாம் வச்சு பார்த்தா ராமாயண காலத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் இருக்குங்கிறது தெளிவா நமக்கு புரியும். தினமும் மதியம் 12:30 பச்சைக்கல் நடராஜ சன்னதியில் இருக்கும் ஸ்படிகலிங்கத்துக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகத்தை பார்க்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா ஊர்ல இருந்தும் தரிசனம் செய்ய வந்துட்டு போறாங்க. காக புஜண்ட முனிவருக்கு கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இந்த கோவில தான் நீங்க இருக்கு. சிவனடியார்கள் 60,000 பேர் இந்த கோவிலுக்கு வந்துதான் ஞான உபதேசம் பெற்று சென்றிருந்திருக்காங்க. இந்த தலத்தில் வேதவியாசர், காகபுஜண்டர், மிருகண்ட முனிவர், வானாசுரன், மையன், மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர் சிவபெருமான பலிப்பட்டு அவரோட ஆசையை பெற்று சென்றிருந்திருக்காங்க. இங்க உள்ள பஞ்சலோக நடராஜ சிலை ரொம்பவே வித்தியாசமானது. இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படையா இருக்கும். இந்த விக்கிரக திருமேனியும் கல்வெட்டு குறிப்புகளையும் பார்க்கும்போது நடராஜ சிலையும் தொன்மையானதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த கோவில் வாசல்ல விநாயகரும் முருகனும் இடம் மாறி இருப்பாங்க. முருகனுக்கு வாகனமா இந்த கோவில்ல யானை அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானுக்கு இந்திரன் தன்னோட ஐராவதத்தை இந்த கோவில்ல தான் கொடுத்துருக்காருன்னு ஆதி சிதம்பரம் மகாத்மியம்ங்கிற புராதனமான நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளா சபித்து பின் சாப விமோச்சனம் பெற்று அம்பாளை மணந்து கொண்டது இந்த கோவில்ல தான். அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து அதுக்கப்புறமா அம்பிகையுடன் மதுரைக்கு வந்ததா மதுரை புராணத்துல தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோயில் குளத்தில் வாழும் மீன்கள் கடல் நீரில் வாழும் மீன்கள்ங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆதி காலத்து வராகி கோயிலும் இந்த கோவில்ல இருக்கு. அந்த காலத்திலேயே வராகி அம்மனுக்கு வழிபாடு நடந்திருக்குங்கிறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெல்லிய தலைநகரா வச்சுக்கிட்டு 1300 ஆட்சி செஞ்சு வந்த அலாவுதீன் கில்ஜி உத்தரகோசமங்கையில மரகதக்கல் நடராஜர் சிலை இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. மங்களநாதர் அருளால் அவரோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கல. காரைக்கால் அம்மையாரும் இந்த கோவிலுக்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றிருக்காங்க. உத்தரகோசமங்கை கோவிலின் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலையை அடிப்படையா கொண்டு கட்டப்பட்டதுன்னு ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோவில்ல 11 விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. சிவனின் பிரகாரத்தை சுத்தி வலம் வரும்போது மகாலட்சுமியையும் இந்த கோவில்ல நம்ம வழிபடலாம். ராஜகோபுரத்தில் சரபேஸ்வரர் சிலை என அற்புதங்களும் ஆச்சரியங்களும் கொண்ட திருத்தலம் இந்த உத்தரகோசமங்கை. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நடக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கையா இருந்து வருது. இந்த கோவில் தான் உலகத்திலேயே முதன்முறையா சிவபெருமானுக்கு கட்டப்பட்ட ஆலயம். இந்த கோவில தட்சிண கைலாயம், பத்ரிகாரண்யம், வியாக்கரபுரம், ஆதி சிதம்பரம், பிரம்மபுரம், சதுர்வேதபுரி, மங்களபுரின்னு இப்படி பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுது. ராமர் காலத்தில் இருந்த முதன் சிவல் கோயில் என்ற பெருமையும் இந்த கோவிலுக்கு இருக்கு. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றிங்கிற வாக்கிய முருவான திருத்தலம், திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த கோவில்ல தான் நடந்திருக்கு. உலகத்துல உள்ள 1087 சிவாலயங்களில் இருக்கும் அருள் சக்தியை தன்னகத்தை கொண்டு விளங்குறது இந்த கோவில்ல உள்ள சகஸ்ரலிங்கம். சிவபெருமானால் பரதநாட்டிய கலையை உலக மக்களுக்கு முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட திருத்தலம் ஈசன் ஈஸ்வரி பிறந்த ஊரான உத்தரகோசமங்கையில் ஒருமுறை பக்தர்கள் வந்து மிதித்தால் சொர்க்கம் போறது நிச்சயம்னு சொல்றாங்க. இப்போ இந்த கோவில் இருக்க வாசல்ல தான் முன்னொரு காலத்துல கடல் இருந்திருக்கு. இப்போ அதே கடல் பின்வாங்கி ஏர்வாடி பக்கம் போயிருக்கு.
இங்கேதான் சிவபெருமான் வலைவாணனாக உருவெடுத்து வந்த சுறாவை அடக்கியிருக்காரு. அவர் மணந்து கொண்ட மீனவ பெண் தான் மங்களேஸ்வரி. இப்போ நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கும் அம்மன். அந்த அம்மனுக்கு தான் ஈசன் தன்னோட ஆனந்த தாண்டவத்தை பள்ளி அறையில் ஆடி காட்டியிருக்காரு. பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமும் செஞ்சிருக்காரு. பொய்யுரைத்தோர்களையும் மங்களேஸ்வரர் மன்னிப்பாருங்கிறத இந்த வீடியோவை பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும். மனிதர் எப்படிப்பட்ட தப்பு செஞ்சிருந்தாலும் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டா சிவபெருமானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுருக்கீங்களா? இல்லை இந்த வீடியோவை பார்த்த பிறகு வாழ்வில் ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக போய் தரிசனம் செய்யணும்னு உங்களுக்கு தோன்றியிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல ஆன்மீக சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம TN20 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட காலத்தால் அழியாத கல்கியின் பொன்னியின் செல்வன் கதைய அனிமேஷன் வீடியோவா பார்க்க சிம்பிளி எபிக் யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு TN10 அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாத்.